ஊர்வலத்துல கல்யாண பொண்ணை சுட்டு கொண்டுட்டாங்களா? ஆமாங்க சார். நீங்க என்ன தெரிவு சொல்றீங்க? சத்தம் போட்டீங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டுடுவேன். அப்படியே உட்காருங்க. கமான் சிடான். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணேன். நான் ஒரு பொண்ணை சுட்டு கொண்டுட்டேன். போலீஸ் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் உங்க வீட்டுல நுழைஞ்சிருக்கேன். என்ன காட்டி கொடுக்க முயற்சி பண்ணீங்க, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கு ஏற்படும். லலிதா யாருன்னு சொல்லலையே, செத்து போனாலே. நான் சுட்டு கொண்டனே அந்த பொண்ணுதான் லலிதா. அவளை நான் காதலிச்சேன். நான் குடிகாரந்தா, பல பெண்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருந்தவன்தா. ஆனா காதலிக்க கூடாதா? அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருந்தேன். பட் அவ என்ன வெறுத்துட்டா. யாரோ சந்துருவா, அவன்தான் அவளுடைய காதலனா. அதை என்கிட்டயே சொன்னா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. பொறாமையில உடம்பே எரிஞ்சுது. அவ காதல் எப்படி நிறைவேறும்னு நான் சவால் விட்டேன். என் சவால் அவ ஏத்துக்கிட்டா. சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணா. ஒரு விஷமச்சிரிப்போட லலிதா கல்யாண பத்திரிகை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பெண்ணழைப்பு. என் லலிதா இன்னொருத்தனுக்கு மனைவி ஆகிறதா? என்னால அதை தாங்கிக்க முடியல. எதிர்கால கனவுகளோட சிங்காரிச்சுக்கிட்டு கல்யாண கோலத்தோட என் லலிதா கார்ல பவனி வந்தா. துப்பாக்கி எடுத்தேன், அவளை சுட்டேன். இனிமே இந்த நாட்டுல எனக்கு வேலை இல்லை. Get up.
நாளைக்கு காலையில 6 மணி ஃப்ளைட்ல நான் சிங்கப்பூர் போறதா முடிவு பண்ணிருக்கேன். டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீங்க இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும். இன்னும் 10 மணி நேரம் நான் போலீஸ் கையில. சாவி இருக்கிற இடத்த சொன்னா போறோம். அது அந்த புத்தக அலமாரில வச்சிருக்கேன். அந்த பெரிய புத்தகத்துக்கு பின்னாடி. அது இல்ல, அந்த கடைசி புத்தகத்துக்கு பின்னாடி. தேங்க்யூ. இன்னும் 10 மணி நேரம் நான் போலீஸ் கையில சிக்கக்கூடாது. அந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். உங்களை நான் மிரட்டல, உங்ககிட்ட நான் சரணடைஞ்சிருக்கேன். பாதுகாப்பு தருவீங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கேன். நடந்த மாதிரி என் நம்பிக்கைக்கு மாறா மறுபடியும் ஏதாவது நடந்தீங்க, இன்னும் ரெண்டு கொலைகளை நான் செய்ய வேண்டியிருக்கும். கமா ஸ்திரா உக்கார். அந்த ரூம்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. பெண்ணே நீங்களே போய். தேவையில்ல, உன்னை நான் நம்புறேன். ப்ளீஸ். பயப்படாத, ஐ அம் எ ஜென்டில்மேன். உக்காரு. Thank you.
நண்பர்களே, வீராங்கனைகள் அனிதா, தேவி இருவரையும் காவல்துறையின் சார்பிலே பாராட்டுவதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சாதாரணமாக ஒரு சிறு கலவரம் தெருவில் நடந்தால் கூட இதில் நாம் ஏன் சம்பந்தப்பட வேண்டும் என்று பயந்து ஒதுங்குகின்ற இந்த காலத்தில் துணிச்சலோடும் மன உறுதியோடும் ஒரு கொலைகாரனை அறையில் வைத்து கூட்டி போலீசார் கைது செய்ய உதவிய இந்த வீர பெண்மணிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர்களை கௌரவிக்கும் வகையில் காவல்துறையின் சார்பில் தங்கப்பதக்கங்களையும் 1000 ரூபாய்க்கான செக்குகளையும் அன்பளிப்பாக அளிக்கிறேன். மிஸ் அனிதா, பிளீஸ். மிஸ் தேவி, பிளீஸ். Congratulations, girls. இது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்ல, உங்களை சேர்ந்தவங்களுக்கு பெருமை தேடி வச்சிருக்கீங்க. I am proud of you both. Thank you, uncle. என் தங்க தேவிக்கு உங்க டாக்டர் பல உதவியில செய்துட்டு வராங்க. இந்த பாராட்டு விழாவிலையும் அவங்க ரெண்டு பேரும் பிரிவேல பாத்தீங்களா? It's something wonderful. புறப்படலாம் மாரிதா. அப்ப நாங்களும் புறப்படுறாங்க. நீங்க எப்படி போறீங்க? I will drop you. உங்களுக்கு இது சர்வீஸ் சமம். சமமாவது. Come on, let us go. Okay, thank you. It's all right. Okay, Devi. Bye. Bye, uncle. See you. Bye-bye. வாங்க, என்ன ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? சாதாரண ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்க. தேவியும் அனிதாவையும் அந்த டிஐஜி ஓஹோன் போந்துட்டாரு. ஆமா, நீ நாங்க ரெண்டு பேரும் ஒரே ராத்திரில பாப்புலர் ஹீரோயின்ஸ் ஆயிட்டோம். இத பாருங்க, நீ இந்த பாராட்டோட பரிசா எங்களுக்கு இந்த பதக்கமும் கொடுத்திருக்காங்க, அதோட 1000 ரூபாய் செக்கும் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய் தானா? இவங்க செஞ்ச வீரமான காரியத்துக்கு அன்பளிப்பா 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்காக என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க? ஏதோ ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு இந்த குடும்ப பாரத்தை குறைக்கலனாலும் இதையாவது கொண்டு வந்தாள கொண்டாதேவி அந்த செக்கு. கமலா, இது அவளுடைய பணம். அதை கேட்கறதும் அந்த பணத்தை நம்ம செலவு செய்யறதும் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அண்ணங்கிற முறையில நான் இது வரைக்கும் அவளுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? அவ காலேஜ் பீஸ்ல இருந்து புக்ஸ் வாங்குற வரைக்கும் அவ ஃப்ரெண்ட் அனிதா தான் செலவு செய்யறா. அது மட்டுமா, தேவியோட சொந்த செலவு துணிமணி எல்லாத்துக்குமே அனிதா தான் பணம் கொடுக்குறா. ரெண்டு வேளை சாப்பாடு போடுறதோட நம்ம கடமை தீர்ந்துட்டு தான் நாம நினைக்கிறோம். என்னண்ணா ஏதேதோ பேசி அண்ணி மனசை புண்படுத்துற? இந்த பணத்தை அண்ணி கேட்டதுல என்ன தப்பு? அண்ணி, இது என்னோட பணம் இல்ல, இந்த குடும்பத்தோட பணம், எடுத்துக்கங்க. வேண்டாமா அண்ணி. ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா, கேட்கலாமா முறைச்சு பார்க்கலாமா, முடிஞ்சா மோதலாமா, வளைச்சு போடலாமா, இணைஞ்சு ஆடலாமா? அடியே ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா, கேட்கலாமா முறைச்சு பார்க்கலாமா, முடிஞ்சா மோதலாமா, வளைச்சு போடலாமா, இணைஞ்சு ஆடலாமா? அடியே
எரியில் வருகிறேன், உன்னை தோளில் தாங்கிட இன்னும் சுடச்சுட தருகிறேன், உந்தன் தாகம் தீர்ந்திட உச்சந்தலையில் ஏறக்கூடுமே போதை என்பது, என்னை நாளும் தேடக்கூடுமே ஆசை என்பது. பாலிவண்ணன் இனிக்கும் பாடகண்ணன், மயக்கும் காதலண்ணன் உனக்கு நாயகண்ணன், அம்மாடி காக்க வைக்காத ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா. கேட்கலாமா முறைச்சு பார்க்கலாமா, முடிஞ்ச மோதலாமா வளைச்சு போடலாமா, இணைஞ்சு ஆடலாமா அடியே. ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா. சின்ன குருவியின் கொடியடை தத்தி தாவியாடுமோ, அன்ன கிளியவள் மணிவிழி சங்க பாடல் பாடுமோ, இந்த கன்னிப்பூவின் ஜாதகம் கையில் வந்தது, கட்டுக்காவல் மீறும் வாலிபம் வெற்றி கொண்டது. நான் நினைத்தால் முடித்து பேரெடுப்பேன், மரத்தில் காய் பழுக்கும் பழுக்க நான் பறிப்பேன், என்னோடு போட்டி போடாதே. ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா. கேட்கலாமா முறைச்சு பார்க்கலாமா, முடிஞ்ச மோதலாமா வளைச்சு போடலாமா, இணைஞ்சு ஆடலாமா அடியே. ஏண்டியம்மா கேலி சும்மா, ஏண்டியம்மா கேலி சும்மா. கேட்கலாமா முறைச்சு பார்க்கலாமா, முடிஞ்ச போடலாமா வளைச்சு போடலாமா, இணைஞ்சு ஆடலாமா அடியே. ஏண்டி அம்மா கேலி சும்மா, ஏண்டி அம்மா கேலி சும்மா. வேதகிரி 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 பெய்டு, கேஆர்ஜி 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 புள்ளி பெய்டு. அவங்க பேத்திக்கு காது குத்தி தொட்டில போட்டாங்க, நான் போய் குழந்தைய பாத்துட்டு ஒரு பிளாஸ்டிக்ல சின்ன கிளிகளுப்பு வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டு வெள்ளியில ஏதாவது ஒரு அழகான பொருளா பார்த்து அடிச்சுக்கணும் வந்திருப்பீங்க. என்னங்க நீங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, அங்க எல்லாம் போய்யா. உங்களா எனக்கு தெரியாதா, அல்பமான பொருள் மேலதான் நீ ஆசைப்படுவே. நான் ஒண்ணு ஆசைப்படலன்னு சொல்றல்ல. நான் நம்ப மாட்டேன். காட்டு பைய காட்டு. முடியாது கொண்டா. ஐயோ இல்லங்க கொண்டா. அப்படினா ஒண்ணு இல்லங்கறல்ல. ஆஹா, நீ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகல, மூணு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கற. ஏய் எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இதோ ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல வெள்ளி சாவி கொத்து, இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்ல குங்கும சிமிழி, ஆமா இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்ல கால் கோலசே. இது ஒண்ணு நானா எடுக்கிறது இல்லைங்க, அவங்களே ஆசைப்பட்டு என் பைக்குள்ள போட்டாங்களோ என்னமோ. அவங்களே வந்து உன் பைக்குள்ள லொடக்குன்னு போடுறாங்க. ஏண்டி இப்படி திருடுற? ஆமா இது என்ன உனக்கு ஒரு வியாதியா போச்ச? அங்கிள் இப்ப டைம் ஆச்சு. அத்தியகாலே 9 மணிக்கெல்லாம் நீங்க பங்கு வரலன்னா வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? எல்லாத்தையும் நானே பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கணுமா? அது ஒண்ணு இல்ல ஆனந்தே, உங்க அத்தை இருக்காள, அவ இன்னைக்கு காலையில டிபனுக்கு இடியாப்பம் புழிஞ்சா, அத பார்த்தா 8 கால் பூச்சி வல மாதிரியா இருந்தது, சரின்னு புட்டு வாயில போட்டா தோரணம் தோரணமா தொங்குச்சு, அதெல்லாம் உள்ள தள்ளிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயி போச்சுப்பா. அங்கிள் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, ஏதோ பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பொறுத்துட்டு போறேன். என்ன இவ்வளவு கோவப்படுற? அந்த காலத்துல இருந்து உங்க அப்பாவும் நானும் இந்த பெட்ரோல் பங்குக்கு பார்ட்னர். அவருதான் என் அம்போன் விட்டு போயிட்டாரு. அவரை பத்தி என்ன என்ன பேச்சு? எங்க அம்போன் விட்டுட்டு போனாரு? எங்கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போனாரு, அதனாலதான் உன்னை இங்க பாத்துதான் போட்டிருக்கேன். அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டது தெரியுமா? அங்கிள் நான் சும்மா சொன்னது உண்மை நம்பிட்டீங்களா? தமிழ் சொன்ன தமிழ் ஆட்டு பிள்ளை. ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு, ஊரை சுத்துவிய சில்லற வேணா? சுத்தனோ டேக் தி 100. தேங்க்யூ அங்கிள்.
நல்ல புள்ள, நல்ல புள்ள. உறவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? என்ன கூட்டிகளா? நாங்க சம்மப்பட்டு போகிட்டு வரோம். கைகள் புண்ணாகலாமா கேலிய பண்றீங்க? நான் இல்லங்க, ரேடியோ சொல்லுவோம் கேள்வி பண்ணது. மறுபடியும் கிண்டல? நிஜத்தை சொல்றீங்க, கிண்டல் இல்ல. சார், பொம்பளைங்க கிட்ட மரியாதையா இருந்துக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப என்ன மரியாதை குறைவா நடந்துகிட்டேன்? நான் என்ன கண்ணு அடிச்சா கையை பிடிச்சிருக்கேன்? தண்ணி குடிங்க. எனக்கு சொந்தமான டிரான்சிஸ்டர், சிலோ சொந்தமான ரேடியோ ஸ்டேஷன், அவன் வைக்கிறா இங்க வருது. என்ன நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீ? என்ன நீயா, என்ன மரியாதை குறைவா பேசுற? இவர் பெரிய ஐசிஎஸ் ஆபீசர், போயா. சார் தான் போங்க. போங்க டியா. போலீஸ், போலீஸ். என்னம்மா எவ்வளவு ஆபத்தா? கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானும் எதுக்கு இருக்கிறேன். இந்த ஆளு எங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாரு. ஐயோ, ரேப்பா? இன்னும் அது வரைக்கும் போலையா? போயிடுயா நீ. உன்னை அவன் ஒருத்தர் விட்டு வேணா? செக்ஷன் 516 எதுக்கு இருக்கு? உன்ன மாதிரி ஆளுகள உள்ள தள்ள. தைரியம் வந்து தள்ளிடியா? என்ன பண்ணுவேன் தள்ளிடியா? என்ன பண்ணுவேன் தள்ளிடியா? யோ, நிறைய ஸ்டேஷனுக்கு என் மோட்டர் சைக்கிள் இருக்கு, அதுலயே போலாமே. போலாமே. யோ, நீ அனாவசியமா ரொம்ப மாட்ட போற. ஏயா, காரணம் இல்லாம ஒரு படிச்ச பையனை, அதுவும் ஒரு டிஐஜி மகனை அரெஸ்ட் பண்ணா அவன் கதி என்ன தெரியுமா? என்னங்க நீங்க? டிஐஜி மகனா? எஸ், டிஐஜி பிரேமானந்த் இருக்காரு. டிஐஜி பிரேமானந்த் அவரோட மகன். சார், நீங்க போங்க சார். அம்மா, இந்த மாதிரி வேற யாராவது கலெக்டா பண்ண நீங்க கூப்பிடுங்க, நான் வர்றேன். வர சார். நீங்க டிஐஜி பிரேமானந்தோட மகனா? பிரேமானந்த் ஒரு டிஐஜி இருக்காரு. இந்த ஆளு செல்யூட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். வாழ்க பிரேமானந்த். அவரை ஏமா கூப்பிடுற, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. See you sometime. அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடுங்க. இதோ வந்துட்டேன். நீங்க ஏன் வீணா சிரமப்படுறீங்க? நான் போடுறேன். அப்பா, இந்த மணியும் மசாலா வடையும் எங்கப்பா போனாங்க? எல்லாம் டீ சாப்பிட போனானுங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க போங்க. அவனுங்க வந்த உடனே நீ மிரட்டல, எனக்கு கெட்ட கோபம் ஏறிக்கும். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங். ஓ, நீங்க டிஐடி பிரேமானந்தோட சன்னா? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு நம்ம தமாஷா சண்டையில மீட் பண்ணல, நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துப்பேன். அது சரி, நீங்க பெட்ரோல் பங்க் சீஃப் பையனா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் தாங்க ஓனர். இப்ப போனால பெரிய மனுஷன். ஹீ இஸ் மை பார்ட்னர். அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடுங்க. அது வந்துங்க. எங்க அப்பா பேரு விழுப்புரம் வீராசாமி புள்ள. முதல்ல கிரோசன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பெட்ரோல் வியாபாரத்துக்கு வந்தார். இப்ப போனால பெரிய மனுஷன். அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்துதான் ஜூபிட்டர் ஏஜென்சி தான் ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா இறந்தப்புறம் நான் பார்ட்னரா கண்டினியூ பண்றேன். பெரியவருக்கு என் மேல ரொம்ப உயிர். ஆமா, உங்க பேரை கேட்க மறந்துட்டோமே. உங்க பேர் என்னங்க? ஆனந்துங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். டெய்லி என்ன பண்ணுவேன்? பாக்கெட் மணிக்கு உள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்துக்குவேன், ஜாலியா சுத்துவேன். அதான் அங்க இருக்கு பாருங்க காட்டேஜ், அதான் என் ஜாகா. என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் உள்ள வந்து ஒரு கப் டீயாவது குடிக்கிறீங்க, இல்லன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்தாங்க விசிட்டிங் கார்டு, சமயத்து விடுறோம். ஆனா பாவீங்களா, பெட்ரோல் இப்படி ஊத்துதே. ஆனந்து, ஆனந்து, நீயும் பெட்ரோல் போடுற லட்சணமா? ஐயோ, வழியில ஐயா டேங்க்ல இருந்து. சாரி அங்கிள். நீ வர வர பொம்பளைங்களை பார்த்து மயங்கி போற. அம்மா, குழந்தைங்களா? பையன் தெரியாம டேங்க ஃபுல்லா பண்ணிட்டான், அதுக்குள்ள பணத்தை கொடுத்துருங்களேன். நல்லா இருக்கே, நாங்க 5 லிட்டர் தானே போட சொன்னோம். ஏ மிஸ்டர் கீ கொடுங்க. இந்தாங்க. அம்மா, சின்ன சிறுசுங்க பீச்சாங்கரை 7 தடவை சுத்தினீங்கன்னா டேங்க்ல இருக்கிற பெட்ரோலும் சேர்ந்து போயிடுது. காருக்கு ஒரு எக்ஸசைஸ். நத்திங் டூயிங். நாங்க 5 லிட்டர் பெட்ரோலுக்கு தான் பணம் கொடுப்போம். ஓஹோ, அப்படியா?
மயிருமையா? டியூப் இருந்தா கொண்டா. எங்க கதுக்குல டைம் கிடையாது. தப்பு உங்க பேருதா. கை நீட்டுங்க. எதுக்குமா? இந்தாங்க 40 ரூபாய். போங்க மீதியை டிப்ஸா வச்சுக்கங்க. ஓனர் கே டிப்ஸா. ஒண்ணுல பாரு குச்சி குச்சி ஓட்டுது. எல்லாம் உன்னால வந்தது. வர வர பொம்பளைங்களை பார்த்தா பள்ளை இழுக்கிற நீ. பொம்பளைங்களை பார்த்தா இல்ல அங்கிள், பொண்ணுங்களை பார்த்தா தான். இந்த பார் வஞ்சரம், நான் புது வீடு கட்டிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற மேஸ்திரி சித்தாளு இவங்களோட போராடவே எனக்கு நேரம் பத்தல. என்ன விட்டுடுப்பா. அது இல்லீங்க, இந்த வருஷம் பெட்ரோல் பங்க் வியாபார சங்க தலைவரா நீங்க? கண்டிப்பா நின்னே ஆகணும். என்னங்க என்னங்க, நீங்க தலைவர் ஆயிட்டா தலைவர் பொண்டாட்டின்னு நானும் உங்களோட நாலு இடத்துக்கு பெருமையா வருவேங்க. நீ எதுக்கு நாலு இடத்துக்கு என் கூட வரணும்னுட்டு அலையறேன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு? ஏற்கனவே தட்டுமுட்டு சாமான ஊடு பூரா ரொம்ப வழிது. நீங்க கூட தலைவர் உடம்ப நல்ல யானை குட்டி மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க, மீட்டிங்ல ஆளுங்களை அடிச்சடிச்சே பேசலாம். ஐயே, அந்த சாமர்த்தியம் எனக்கு வராது. மீட்டிங்ல அடிச்சு பேசுறதுக்கு உங்க வீட்டுக்காரர் தான் லாயக்கு. வெளிய சுத்துமுத்து வீடே கிடையாது, ஜிலோன்னு இருக்குது. அங்க போய் கிரவுண்ட வாங்கிட்டா அங்க வீட கட்டிட்டு இருக்கேன். புல் டென்ஷன்ல இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. அதுக்கு என்ன பண்றது? இடம் சீப்பா கிடைக்குதுன்னு வளைச்சு போட்டோம். நம்ம வீடு கட்டிட்டோம்னா அப்புறம் சுத்துமுத்துல வந்து கட்டிட்டு போறாங்க. எதை சொன்னாலும் ஏதாவது சொல்லுவா. நீங்க சொல்றதாக கரெக்ட். நீங்க தலைவர், நான் உப தலைவர், நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து வியாபாரத்தை ஒரு மொழி ஆகிடுவோம். வஜ்ரா, நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். எப்படியோ ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வரட்டுமா? என்ன தேடுற? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். நான் இங்க வந்து பொடி போட்டேன். எனக்கு இருக்கிற கவலையில இதெல்லாம் ஏன் பார்க்க சொல்றேன்? நான் சொல்றேன், நீங்க பொடி போட்ட மாதிரி இருந்தது, போடாத மாதிரி இருந்தது. குழப்பறா பாரு. குழப்பம் தாங்க. என்ன அது? ஒரு வெள்ளி பொடி டப்பா. வெள்ளியா? நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, நீங்க உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு இங்க வந்து தேடா இப்படி. அதத்தான் சொல்றாரு. கரெக்ட்டுங்க. கலையில பேப்பர் படிக்கும் போது பக்கத்துல டீ பாய் மேல வச்சு அது அங்கதான் இருக்கணும். இப்பதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஞாபக சக்தி. என்ன அதுல யாரும் அசிக்க முடியாது தெரியுமோ? தலைவா வரட்டுமா? தலைவனுக்கு தலைவி வரட்டுமா? வாங்க. எனக்கு ஒண்ணு தெரிஞ்ச அவனைப்பா. என்ன? இந்த பழக்கம் உனக்கு மட்டுமா இல்ல உன் பரம்பரைக்கேவா? அது இல்லைங்க, அது வெள்ளி டப்பியா பல பழனு டால் அடிச்சு. உடனே அடிச்சுட்டேன். ஏண்டி, உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போய் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணாதான் நீ உருப்படுவேன். ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் இந்த டப்பிய இந்த பட்டிக்குல வச்சுக்கிட்டா. பொட்டியா? ஐயோ, நீ திருடின சாமான்கள் ஸ்பெஷல் சூட் கேஸ் வரவா? எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. அப்ப பரம்பரையே. ஐயோ, எங்க கவரு? ஐயோ ஐயோ, எவ்வளவு சாமான்கள்ப்பா. ஏண்டிய, சந்தன கிண்ணம் ஏது? இது வந்து இந்த மாசம் ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம்ல, அங்க அடிச்சிட்டியா? இது பர்மா பசார்ல அவனுங்க கிட்டேவா? இது ஏது ஆளாக்கு? உங்க பாட்டி செத்ததுக்கு போயிருந்தோம்ல, அங்க நிறநாளி வச்சிருந்தாங்களே. நீ அழுதுகிறே உள்ள போறப்ப எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ, எவன் வீட்டு சாமானோ அவன் வைத்தறிச்சல் நம்ம குடும்பத்தை விளங்க வைக்குமா? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? பார்த்த உடனே கண்ணை பறிக்குது. நான் என்ன பிளான் போட்டா எடுக்கிறேன்? பிளான் போடாமலேயே திருடன பொருள் எல்லாம் சூட்கேஸ் நிரம்பி வழியுது. பிளான் போட்டினா பூலாந்தேவியா அடிச்சுவே நீ? நான் அவ போட்டோ பாத்திருக்கேங்க. அவ கழுத்துல ஒரு கருப்பு மணி போட்டிருப்பாள, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏய் அனிதா, வண்டியை நிறுத்தி, ஹேண்ட்பேக் விழுந்துருச்சு. ஏய் அனிதா, இங்க வாயே, பெட்ரோல் பங்க் விசில் அடிக்குது, அங்க பாரு. அத பாரு சிமரடி, பதிலுக்கு நாவல் அடிச்சா போச்சு. வாயா. Hey,
பொரிய பொரிய பொரியாக்கரே தரிய தரிய தரியாக்கரே மல்லிய விழுந்த வனிதா மணி மனத மயக்கும் புது மோகினி பார்த்தா எனசுதா பார்வை புதுசுதா பாடம் கேட்க தேடும் போது பொரிய பொரிய பொரியாக்கரே தருய தருய தரியாக்கரே மெத்த விரிச்சு பித்த படிக்குமானே சங்கீதமே சந்தேகமே கூடாதம்மா சந்தேகமே உன்னோடதான் கல்யாணமே பிப்பி பிடும் துண்டு உன்னோடதான் விழுந்த வனிதா மணி மனத மயக்கும் புதுமோகினே பார்த்தா எழுசுதா பார்வை புதுசுதா பாடம் கேட்க தேடும் போது கையால் வழங்க வேணும் கண்ணே உனக்கு பொண்ணா கொடுக்க வேணும் சப்பறிப்பா சொன்னா மனசு எல்லாம் இனிக்க வேணும் என்னும் கனவு எல்லாம் பறிக்க வேணும் எப்போது நீ என் காதலி என் கூட்டமா என் மாதவி எட்டாதது கிட்டாதது என்ன திமிர அவனுக்கு நம்மள மடக்கி பாட்டு பாடி கலாட்டா செஞ்சானே அவனை சும்மா விடுறது. ஆமாமா பாட்டு பாடினா கலாட்டா பண்ணா மோட்டர் பைக்ல எதிரில வந்து ஆளால மடக்குனா அடேங்க அப்பா. இப்ப நீ அவனை திட்டுறியா இல்ல பாராட்டுறியா? நீ திட்டினா நானும் திட்டுறேன், நீ பாராட்டினா நானும் பாராட்டுறேன். அவனே பதிலுக்கு பதில் நம்ம யாருன்னு கட்டாம விட போறது இல்ல. அவருக்கு தெரியுமே நம்ம பொம்பளைங்க என்ன. அவர் அவரை சும்மா எறி. ஹா ஒரு ஐடியா. என்ன என்ன? இரு இரு. ஹலோ ஹலோ ஜூபிட்டர் பெட்ரோல் பங்கா? திஸ் இஸ் ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க். ஹூம் டு யூ வாண்ட் ப்ளீஸ்? மிஸ்டர் ஆனந்தோட பேசணும். நான் தான் அவர் பேசுறேன். நீங்க யாரு? மிஸ்டர் ஆனந்த், உங்க குரல் கேக்குறப்ப எனக்கு என்னமோ போல ஆகுதுங்க. வாட் 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 வாட்? அன்னைக்கு ராயல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க டிஸ்கோ ஆனீங்களே, அந்த ஸ்டெப்ஸ், அந்த கிரேஸ், அந்த சுறுசுறுப்பு, அத என்னால மறக்கவே முடியலங்க. உங்க வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னும் 18 முடியலங்க. உங்களை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நேரா என் பெட்ரோல் பங்க் வந்துருங்களே. அங்க வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஒன்னு செய்வோம், அடையார் போக்கில பெதிரே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வழியா நடந்து வருவேன். உங்களை எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அடையாளம் அடையாளம் வந்து நான் ஒரு பூ போட்ட வாழ் சரி கட்டிட்டு வருவேன். ஐயோ அப்பா வருங்க, நான் வச்சிடுறேன், கண்டிப்பா வந்துருங்க. ஓகே ஓகே.
பிடிக்கிறதுக்கு செயல பாரு, தானா வந்து மட்டம் வேணாம் சொல்ல போறானுங்க. சேலையில பூ போட்டிருக்கு, ஓகே. ஆனா அது வாயிலா இல்ல வேறையா? அட முட்டாள், அது வாயில் தாண்டா. ராயல் ரெஸ்டாரண்ட்ல நான் தான் மேடம் டான்ஸ் ஆடுனேன். கனெக்ட் பண்றாரு, கனெக்ட் பண்றாரு. கடைசியில அந்த பொண்ணு கடிச்சது அதிர்ஷ்டம். ஏண்டி பொறாமையா? என் ஸ்டெப்ஸ், என் கிரேஸ், என் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் ரசிச்சீங்களே. என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வந்துட்டேன். என் குரலை கேட்கிறப்போ என்னமோ ஆகுதுன்னு சொன்னீங்களே, என்ன ஆகுதுங்க? தபல வாசிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. போன வாங்க வாங்க, நீங்க எங்க திடீர்னு என்ன பார்க்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சிரமப்பட வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க, காஃபி டீ? நோ தேங்க்ஸ். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்காங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? அட, டாக்டர் தாங்க இந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு. வெளிகாயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, உள்காயத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாரு. என்ன பண்றதுங்க, எல்லாம் விதி. மோட்டார் சைக்கிள் போயிட்டு இருந்தனா ஒரு சின்ன பையன் குறுக்க வந்தான், பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. சாரிங்க. அட, நீங்க எதுக்குங்க சாரி சொல்லணும்? ஆக்சிடென்ட்டா சர்வ கே சர்வ சாதாரணங்க. இல்லங்க, உங்களுக்கு ஏன் இந்த கதி ஏற்பட்டதுங்கிற காரணம் எனக்கும் அனிதாவுக்கும் தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க கண்ணாலேயே பார்த்தோம். எங்க, பஸ் ஸ்டாப்லயா? ஆமாங்க, உங்களை கேலி பண்ணணும்னு நானும் அனிதாவும் பிளான் பண்ணோம். யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி ஏமாத்தணும். நீங்களும் அதை நிஜம்னு நம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. மீதி கதையதான் நீங்க பாத்துருப்பீங்களே. அடி என்ன அடி, இப்பா வரவன் போறவன் தர்மடி போட்டானுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நானும் அனிதாவும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பிளான் எல்லாம் நீங்க அனிதா கூட சேர்ந்து செய்ய மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். இல்லீங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த ஐடியா செஞ்சதே அனிதா தான். நிஜத்தை சொல்லுங்க. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த வயசுல அப்படிதாங்க விளையாடுறோம். ஐ லைக் இட். நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க. அதாங்க என்னோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். உங்க கூட மாட ஹெல்ப்புக்கு இந்த பங்கல உள்ள பசங்க தான், வேற யாருங்க எனக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். பாவண்டி ஆனந்த், நான் அவரை போய் பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்தாரு. அடினா அடி சாதாரண அடி இல்ல, போற வரவெல்லாம் ஆளுக்கால் தர்ம அடி போட்டானா, முட்டிக்கு முட்டி வீங்கி போச்சு. தலையில ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், இடுப்ப சுத்தி வயித்த சுத்தி சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி ஒரே பேண்டேஜ் மயம். நான் சாரி சொன்னேன், பரவாயில்ல வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான்னு தத்துவம் பேசினாரு. காஃபி வச்சு கொடுக்க, கஞ்சி வச்சு கொடுக்க, யாருமே இல்லடி. பாவம், ஆனாத மாதிரி இருக்காரு. இப்ப அவரு பெட்ரோல் பங்க் கட்டிட்டு தானே இருக்காரு? ஆமா. ஓகே. குட் மார்னிங். என்னங்க உங்களுக்கு பலமான அடியா? உடம்பெல்லாம் பேண்டேஜாமே, இடுப்பெல்லாம் நொறுங்கி போச்சா? இன்னும் அந்த அளவுக்கு வரல, இன்னும் ரெண்டு நாள் விட்டா நொறுங்கினாலும் நொறுக்கிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போன் பண்ணா உடனே ஓடிறதா? ஒரு சபலம் தான், கொஞ்சம் புத்தி வேதலிச்சு போச்சுங்க. இந்த வயசுல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாத்தீங்களா கடத்தில என்னாச்சு? தப்புதான். இத பாருங்க, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல உங்களை அட்மிட் பண்ண போறேன், நல்ல டாக்டர் வச்சு பாக்க போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசக்கூடாது, இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்ப நீங்களா வந்து என் கார்ல ஏற போறீங்களா, இல்ல ரெண்டு அடி ஆட்களை வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கார்ல போட்டுமா? அடி ஆளுங்களை கூட வச்சிருக்கீங்களா? வாடகை கேட்க கிடப்பாங்களே. வேணாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க, நானே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த கையிலே கைட்டு போட்டு பேண்ட் மாட்டிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ஓகே.
உடம்பு சரியில்லடா, அப்ப போட்டு போங்க சார். மசால் வடை இங்க வேணா. இவனுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த பாரு, பெரியவர் வந்தாருனா. ஆமா, எந்த நர்சிங் ஹோம்? கீதா நர்சிங் ஹோம். கீதா நர்சிங் ஹோம்ல படுத்து கிடப்பேன்னு சொல்லுப்போம். சரி சார், நீங்க வாங்க. டாக்டர், இதுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு விடாம இல்ல செக்அப் பண்ணுங்க. இவர் உடம்புல என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாமே ரிப்பேர் பண்ணி வெளியே அனுப்பிச்சா போதும். ஐயோ டாக்டர், நான் எல்லாம் வாலிபன். என் உடம்புல எல ரத்தம் ஓடுது, எனக்கு எந்த வியாதியும் இல்ல. என் போராத காலம் அங்கங்க கொஞ்சம் சதை கிள்ளி எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சார், உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு என்ன வியாதி இல்லங்கிறது டாக்டருங்க நாங்க தான் சொல்ல முடியும். பிளீஸ் கொஞ்சம் படுக்கிறீங்களா? கண்ண தரங்க. என்ன பலகாரம் இடியாப்பம் பாயா பிரியாணி? ஆஸ்பத்திரியில என்ன டயட் குடுக்கறாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் என்ன வருத்தப்பட விடுங்களேன். வருத்தப்படு. ஏன்பா, உடம்பு ஏதாவது பண்ணுதா? ஏதாவது பண்ணணுமே. இங்க எல்லாம் அப்படி சத்தம் போடக்கூடாது. டாக்டர், முதல்ல இந்த தெர்மாமீட்டரை உங்க பாக்கெட்ல போடுங்க. ஏன் சார்? இத பார்த்த உடனே என் வைஃப்க்கு ஒரு மாதிரி வருது. எஸ் எஸ், அது ஒரு டைப் ஆன அலர்ஜி தான். ஆமா டாக்டர், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு அந்த அலர்ஜி வரும். அனந்த், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆஸ்பத்திரியில அதை இதை எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள சொருவுன பின்னிடுவே பின்னி ஜாக்கர். நான் என்ன பண்றது? அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் காப்பாத்திக்கணும். சில்க்கு அசுக்கு. தம்பி, நீ மட்டும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா நான் முருகன் கோவில்ல அங்க பிரதர்ஷம் பண்ணிக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். நீ ஒப்பாரி வச்சே அவனை தீத்துடு. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லபடியா எழுந்து வந்துருவான். ஆமாட்டி, நான் நல்லா ஆயிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வரப்பா. கொஞ்சம் ஏமாந்தா புருஷனையே திருடிடுவான். மாடி போடி பிடிய. பிசினஸ் பிசினஸ் பாம்பே டெல்லி கல்கத்தான்னு பறக்குறீங்களே. ஏன்பா? லட்ச லட்சமா சம்பாதிக்கணுமே, அதுக்குதான். சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு பேரனை பத்திய வேண்டாமாப்பா? வேணுமா? கண்டிப்பா வேணும். பேரன் பத்திய கடையில எப்ப வாங்க முடியும்? காலா காலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து உங்க பொண்ணை கட்டி போட்டா பத்தாவது மாசம் உங்க மடியில ஒரு பேரனோ பேத்தியோ தமிழுமே. அவ்வளவு சுறுசுறுப்பா, அவ்வளவு வேகமா இருக்கிற மாப்பிள்ள கிடைக்கணுமேமா? கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கோ மாப்பிள்ள பாக்குறதுக்கு நேரம் இல்ல. நானே பாத்துட்டேன்ப்பா. யாருமா அந்த மாப்பிள? படிச்சிருக்கானா? சொத்து இருக்கா? அந்தஸ்துள்ள ஒரு குடும்பமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அவர் ரொம்ப நல்லவரு, என் மனசுக்கு பிடிச்சவரு. காலேஜ் ரோட்ல ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அவர் தான்ப்பா சொந்தக்காரரு. ஓ, பாத்திருக்கேனே அந்த பையனா, நல்ல பாத்த சாட்டமா அழகா இருப்பானே. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் மன விட்டு பேசிட்டீங்கல்ல. இல்லப்பா, இனிமேதான் பேசணும். அவர் இந்த கல்யாணம் பண்ணிக்க நிச்சயமா சம்மதிப்பாருப்பா. வெரி குட், ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்ப்பா. அப்ப ஒரு நல்ல நாளை பார்த்து நீ நானும் போய் பேசிட்டு வரலாமா? ஓகேப்பா. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வெரி குட் மார்னிங். ஹாஸ்பிடல் வாழ்க்கை எப்படி இருக்கு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். வேலைக்கு ஒரு நர்ஸ் கைய பிடிக்கிறதும் கால பிடிக்கிறதும். ஓஹோ, அப்புறம் குளிக்க போனா கூட வந்து ஹெல்ப் பண்றதும். ஓஹோ, இங்க சோப்பு போட்டு குளிப்பாட்டி கூட விடுறீங்களா? நான் பேஷண்ட் இல்லையா, எதை கேட்டாலும் செய்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
வில்லையே மோகம் எல்லை மீறும் நீ மூச்சில் உஷ்ணம் ஏறும் நீ மோகம் எல்லை மீறும் நீ மூச்சில் உஷ்ணம் ஏறும் நீ பார்வையால பாலை வார்க்கிறாய் என் பக்கம் வந்து என்னை ஏக்கிறாய் இட்லி பொங்கல் பூரி வடை தோசை உப்புமா இதெல்லாம் இல்லையா இவன ஹோட்டல்ல நடத்துறா நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொடுத்தத சாப்பிடுங்க ரெண்டு அழகான பெண்கள் மாறி மாறி உபச்சாரம் பண்ணா பல தடவை பல பேர்கிட்ட உதவாங்க கூட எந்த வாலிபனும் தயங்கவே மாட்டான் இந்த உபச்சாரம் உங்க முகத்தை பார்த்து இல்ல ஏதோ ஒரு பரிதாப உணர்ச்சி எங்களுக்கு சோசியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும் உங்க சர்வீஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா இருக்கா நல்லா இல்ல எனக்கு பிடிக்கலடி அது எது வேணுமானாலும் எடுத்துக்க இன்னைக்கு எங்க கல்யாண நாள் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு செல்வர் கட்டி நல்ல புடவை கொடுங்க எல்லாமே நல்ல புடவை தான் ஆமா உங்களுக்கு சார் அவர் புடவையெல்லாம் கட்ட மாட்டாரு பட்டு வேட்டி பட்டு துண்டு இது என் கூட உங்க புடவை இல்ல சீக்கிரம் செலக்ஷன் முடி கலெக்ஷனுக்கு போனோம் பனாரஸ் இது பெங்களூரு இது காசி உங்களுக்கு எது வேணா எனக்கு இது எதுவுமே பிடிக்கல அதோ அங்க அந்த கார்னர்ல அந்த நாலாவது புடவைக்கு பக்கத்துல ஒரு பச்சை புடவை இருக்கு பாருங்க அதுக்கு கீழே இருக்கிறது எடுங்க வேண்டாண்டி வேண்டாண்டி அது மட்டும் வேண்டாண்டி என்ன வேண்டாம் நல்ல நாள் அதுவும் நல்ல புடவை தான் இருக்கணும் அதே எடுங்க இன்னைக்கு கல்யாண நாள் ஏதாவது நடந்து போச்சுன்னா சும்மா எங்களை கையும் காலம் வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்களை இப்படி தான் செலவு பண்ணவே மனசு வராது அதே எடுங்க இதானமா நீங்க கேட்டது இதேதான் இதுக்கு பில் போடுங்க ரொம்ப தேங்க்ஸ் அம்மா ஏய் சங்கரா அந்த 10 வருஷம் இதையும் சேர்த்து பில் போடுப்பா டேய் எடுத்ததா எடுத்த புடவை தெரியுது புடவை தெரியுது மறைச்சிடு போலாமா செட்டியார் சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கேன் பெட்ரோல் பங்க் எல்லாம் நல்லா நடக்குதா நல்லா ஓடுது 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 என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேண்டாம் ஏப்பா தம்பி இவங்களோட பில் என்னாச்சு ஓகே இதோ செக் கொடுத்துறேன் செட்டியார் நமது ஆச்சி சில்க் ஹவுஸ் தானே வாடிக்கையா வர்றோம் இது என்ன கேள்வி ஆச்சி சில்க் ஹவுஸ் தான் ஏமா இந்த கொடை ரொம்ப ஃபேன்சி என்னாச்சு
கண்ணாடி ஒழிக்கிடுச்சு. ஆஹா, பர்மா பஜார்ல வாங்கினீங்களா? இது நான் வந்து பர்மாவிலேயே வாங்கினது. இது நான் வந்து உயிரை வேணாலும் கொடுப்பேன், கொடையை மட்டும் கொடுக்க மாட்டேன். சென்டிமெண்டலா வச்சிருக்கேன். பாக்கலாமே பாக்கலாம் தானே. வாங்கக்கூடாது. இந்த கொடை கம்பி இல்ல, அது புடவையில மாட்டி இழுத்துச்சா புடவை உள்ள விழுந்துருச்சு. சார் யாரு? மிஸ்டர் வெங்கடாஜலம். நானே, நான் ஆச்சி சில்க் ஹவுஸ்ல இருந்து வரேன். ஒன்னும் இல்லப்பா, இந்த கொடை கம்பி இருக்க அதை நீட்டிட்டு புடவை எல்லாம் ஒரே பரவலா இருந்ததா, அதுல குத்தி ஒரு நிறவலா. என்ன இருக்க, என்ன பரவலா நிறவலா? என்னப்பா, என்ன சார் நீங்க சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. கடையில செக் புக்க மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? முதலாளி உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு. அப்ப கொடைக்குள்ள ஒண்ணு இல்லையா? கொடை என்னங்க கொடை? நம்ம கொடை அங்கே வாங்கணும், அது வேற கடையில வாங்கணும். நீ பாப்பா இவர் குழப்புவாரு. நீ பாபா, என் குலதெய்வமே எழுமலையானே, பா நீதான் பா என்ன காப்பாத்தன. ஜெயில இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்க, என்ன காட்டி கொடுத்த உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கத்தான். இனிமே என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. நினைச்சாங்க வாங்களே. ஹலோ, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? ஹேப்பி பர்த்டே டு யூ. உங்களை பார சொல்லல, கால்ல இருங்க. எதுக்குங்க? நீங்க எங்களோட வரீங்க, ஏ செலவுல லஞ்ச் சாப்பிடுறீங்க, அதெல்லாம் எதுக்குங்க? என்னோட பர்த்டே, நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க கூடாதா? அப்ப ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, போய் பார்த்து எடுத்து வந்து. ஒரு பைசா செலவு பண்ண கூடாது, எல்லா செலவும் என்னதான். கூப்பிடுறல வாங்க. ஓகே ஓகே. போயிட்டு வாங்களேன்.
இவளுக்கு அர்ஜென்ட்டா வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுவும் அங்க உட்கார்ந்திருக்காரு. ஆமா, அவருக்கு என்ன? அவர் பில் பே பண்ணுவாரு. பரவாயில்ல, நீங்க போங்க. தேங்க்யூ. பெரர், இந்த சிக்கன் இருக்கு ரொம்ப பிரமாதம், முதல்ல கிட்ட சொல்லுங்க. சரி சார். அப்புறம் இந்த பீஸ் பழம் இருக்கு, டாப்போ டாப் கொண்டுட்டாரு. ஆமா, நம்ம குக்கு திருநெல்வேலியா சார்? பில்லுக்கு பணம் கடை கொடுப்பாங்கயா, கவலைப்படாத. உனக்கும் டிப்ஸ் உண்டு, பாத்ரூம் போயிருக்காங்க, உடனே வந்துருவாங்க. இல்லீங்க, இதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும். அட, இன்னைக்கு ஏன் பர்த்டே இல்லையா? அனிதாவோட பர்த்டே. நான் அவங்க விருந்தாளி, நான் அனிதாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட், எங்க போனாலும் என்ன விடவே மாட்டாங்க. இந்த பில்லுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நான் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? யோ, என்கிட்ட தள்ளி காசு கொடுக்கறியா? எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க சார். நான் ஏன் சொல்லணும்? இது எல்லாத்தையும் நானும் ஆர்டர் பண்ணேன், நானா சிக்கன் சிசிலியா கேட்டேன், நானா பீஸ் பழம் சொன்னேன். என்ன சார் கலாட்டாங்க சார்? இவர் பில்லுக்கு பணம் தர மாட்டாரா சார்? கொடுத்துருவாருப்பா, பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. சார், நான் பெரிய இடத்து புள்ளையும் கிடையாது, என்கிட்ட பணமும் கிடையாது. அப்படி சொன்னா எப்படி? பின் எப்படி சார் சொல்றது? ஏன் சார் கத்துறீங்க? ஒழுங்கா பணம் கொடுக்கல, பேண்ட் சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும், உங்க உடம்பு தாங்காதாமா. சார், நான் பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர் சார். எங்களுக்கு பெட்ரோல் வேண்டாம் சார், காசுதான் வேணும். அனிதா, சொல்ல மறந்துட்டேனே, எங்க அண்ணியோட சிஸ்டர் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஏதோ ஃபங்க்ஷனா, எங்க அண்ணி அங்க வர சொன்னாங்க. நான் உன்ன டிராப் பண்ணட்டுமா? ஆ, பரவாயில்ல, பக்கத்துல தானே, நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே, சீ யூ, பை. சார் ப்ளீஸ், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார், என் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய் பணத்தை கொண்டு வந்துடுற சார். உன்னை நம்பி நாங்க உன்னை வெளியே அனுப்ப தயாரா இல்ல சார். வேணா, என் பெட்ரோல் பங்க் ஒரு போன் பண்ணி கேளுங்க சார். நாங்க யாருக்கும் போன் பண்ண தேவையில்லையா சார்? இப்படி அட புடிச்சா எப்படி சார்? இத பாரு, நீ ஒரு ஃப்ராடு. ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? இந்த ஆளை எடுத்துட்டு போய் கோடவுன்ல தள்ளி கதவை சாத்துங்க. ரெண்டு வளையலும் ரெண்டு பவுன் பில் பணத்துக்கு பதிலா இத வச்சுக்கங்க. தேவி, எனக்காக நீங்க? பரவாயில்லைங்க, எங்களுக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல. அம்மா, இந்த வளையல் உங்ககிட்டே இருக்கட்டும், நாங்க பணத்தை அவர்கிட்ட இருந்து பின்னால வசூல் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல சார், அது உங்ககிட்டே இருக்கட்டும், நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். செட்டியார் செட்டியார் மொழியார் மொழியார் செட்டியார் செட்டியார். அங்கிள், என்ன கண்ணா? எனக்கு அம்மா அப்பா இல்ல. என்ன திடீர்னு சென்டிமெண்ட்? நீங்களும் ஆண்டியும் பெரியவங்களா இருந்து என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இது என்ன பெரிய விஷயமா? ஆறு மாசத்துல ஜாம் ஜாம்னு ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. வேணா அங்கிள், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அப்ப எனக்கு வேலை இல்ல, புத்திசாலி புள்ள. அங்கிள், நாளைக்கு ஆண்டியும் நீங்களும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட என் கூட பொண்ணு வீட்டுக்கு வரீங்க. எதாவது நீ பண்ற அவசரத்தை பார்த்தா அதே தட்ட ஒரு மஞ்சள் கைத்த வச்சு எடுத்துட்டு வாங்க, அங்கேயே தாலி கட்டுறேன்னு சொல்லுவ போல இருக்கு. இல்ல அங்கிள், ஒன்றி நிச்சயதார்த்தம். தட் மீன்ஸ் பெட்ரோத்துல. ஓகே ஓகே, பாருங்க உங்க மகளை. மகள் இல்ல, தங்கச்சி. ஆமா ஆமா, உங்க தங்கச்சிய எங்க மகனுக்கு. நமக்கு பிள்ளையே இல்லையே, நம்ம ஆனந்துக்கு குழம்பாத. சந்தோஷத்துல எங்கெங்கயோ குழம்புதுங்க. எங்க ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. சுருக்கமா சொன்னா, ஆனந்த் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வெத்தலை பாக்கு பழத்தோட நாங்க வந்துட்டோம், சம்மதம்னு சொல்லி தலையாட்டுங்க. தேவிய கொஞ்ச நாளாவே எனக்கு தெரியும், அவளோட அடக்கம் அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் நான் எல்லா ஏற்பாட்டோடையும் வந்திருக்கேன். நீங்களும் சம்மதிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவியும் இஷ்டப்பட்டா அது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைப்பேன். எங்களுக்கு சம்மதம் தான். தேவி, இன்னும் சம்மதத்தை சொல்லலையே. அனிதா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லணும்னு இருக்கேன். ஏன், திடீர்னு உங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ? அடட, எப்படி எவ்வளவு ப்ராமிஸ்? மாப்பிள்ளை நீயே தேடி முடிவு பண்ணியா இல்ல உங்க அண்ணன் பார்த்து முடிவு பண்ணாரா? நானும் தேடிக்கல, எங்க அண்ணனும் பார்த்து முடிவு பண்ணல. அவரே வெத்தலை பாக்கு பூ பழத்தோட எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் சம்மதிச்சா இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலான்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னாரு. யாருக்குமே தெரியாம ரெண்டு பேரும் ஏற்கனவே பழகி ஒத்தருக்கு ஒத்தர் லவ் பண்ணி இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க இல்ல? சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரியாம நான் வேற யார்கிட்ட பழகிருக்கேன்? ஆச்சரியமா இருக்கேன். சரி, மாப்பிள்ள யாரு, எப்படி இருக்கா? அவர உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? போயிட்டு ஆனந்த். நீ இதை எதிர்பார்க்கவே இல்லை தேவி. நான் கூட எதிர்பார்க்கல தேவி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட முத முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்.
சொல்லிட்டேன். அனிதா, இந்த சமயத்துல நான் வீட்டுல இல்லனா அண்ணன் கோச்சுக்குவாரு. மறுபடியும் சாயந்தரம் உன்னை மீட் பண்றேன். ஓகே, பை பை. நீங்க இதனால எனக்கு எந்த விதமான ஏமாற்றமோ வருத்தமோ கிடையாது. தேவிக்கு நல்லது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறவ நானா தான் காலையில பால் காய்ச்சறதுக்கு என்னைய கோணி போட்டு நடக்க விட்டாலே அல்பம்.
அதனாலதான் மங்கள விலாஸ் ஹோட்டல்ல சொல்லிருக்கோம், எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டு வேண்டியதா. அக்கா தனியா வீடு கட்டிட்டோன்னு கவலைப்பட வேண்டாம், சுத்தீர வீடு வந்துட்டா இந்த இடம் ஓஹோன்னு இருக்கும். கேஞ்சது எப்ப சுத்தி வீடு வர்றது, எப்ப ஓஹோன்னு இருக்கிறது. வராதுன்னு நினைக்கிறீங்களா? வாய முடுங்க. தேவி இங்க கிழக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வரப்போகுது, மேற்க ஒரு பெரிய நீச்சல் குளம் கட்ட போறாங்க, வடக்க 60 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய ரோடு வருது. அந்த ரோடு எங்க போய் சேருது தெரியுங்க? நேர அண்ணா சாலையில போய் சேருது. அங்கெல்லாம் கையிட்டதா இந்த பிளாட் போட்டு வித்தானே அவன், கிரவுண்ட் வேலை போடணும்ன்றதுக்காக இந்த டூப் எல்லாம் அடிச்சிருக்கான். அதையே இவன் மனப்பாடம் பண்ணிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கேக்க மேக்க கேக்க மேக்கங்கிறான். என்ன கேக்க மேக்க? என்னமா பெருசா அடிச்சிருக்க? நல்ல நாளதுமா ஏன் சண்டை போடுறீங்க? சமாதானமா போயிடலான்றியா?
வினோத் நீங்க கேஸ் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் இப்ப நான் உங்ககூட உன் வீட்டுக்கு வர போறேன் மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம் கம் ஆன் புறப்படு ஒன் மினிட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் ஓகே சீக்கிரமா இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா சமயக்காரன் மட்டும்தான் இருக்கான் அவன் கூட நான் கூப்பிட்டாதான் வருவான் ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா வேண்டாம் கொலகாரனுக்கும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளிக்கும் ஆதரவு கொடுத்தாலோ அடைக்கலம் கொடுத்தாலோ என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா தெரியும் ஆனா நன்றி கடன் ஒண்ணு இருக்கே பத்மா நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு குறையலங்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னால உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் கிடையாது நான் இப்ப தலைமறைவா இருக்கேன் நான் வாழ்றதுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது நான் கேட்கிற நேரத்துல சொல்ற இடத்துல எவ்வளவு பணம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்தா போறோம் அதை நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும் வேற யார்ட்டையும் கொடுத்துருப்ப கூடாது இந்த உதவி நீ செய்வியா கண்டிப்பா செய்யறேன் வினோத் உங்களோட வாழ்ந்திருக்கேன் உங்க பணத்துல எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சிருக்கேன் என் சக்திக்கு உட்பட்ட எந்த உதவியும் செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன் அது போதும் பத்மா நான் வரேன் பத்மா அப்பப்ப நான் கான்டாக்ட் பண்றேன் தேவி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு புதுசா கல்யாணம் இருக்கு இப்ப சமையல் தானே முக்கியம் ஆரம்பிச்சிட்டீங்களே இன்னும் இல்லையே அது ராத்திரி பத்து மணிக்கு அப்புறம் தானே ஆமா என்ன சமையல் நான் இப்ப சொல்ல மாட்டேன் கையை முறிச்சே இப்ப அடுப்புல வச்சிருவேன் காதலுக்கு கை மட்டும் தானே தேவை பேசாம போய் உட்கார போறீங்களா இல்லையா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் போயிடுவேன் எத்தனை தடவை சலிக்கலையே ஆமா உங்களுக்கு எதுவுமே சலிக்காதுதான் எதுக்குங்க சாரு இங்கதான் ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணும் நடக்கல நான் ஒண்ணுமே பாக்கல தேவி நீ முழுசா தானே இருக்க இவ முழுசா தாங்க இருக்கா அதுக்கு நான் கேரண்டி வேணா அவளை செக்அப் பண்ணி பாருங்க என்ன அனிதா நீ கூட ஆரம்பிச்சிட்டியா சரி நான் டாபிக் சேஞ்ச் பண்றேன் ஆனந்த் உங்க பேரு எனக்கு ரொம்ப கோவம் ஏங்க நான் என்னங்க பண்ணேன் என் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கீங்களே இந்த இடம் உங்களுக்கு எப்படி போதும் இல்ல அனிதா நாங்க ரெண்டு பேரும் தானே எங்களுக்கு எதுவுமே சௌரியமா இருக்கு நோ 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 இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டை காலி பண்றீங்க பண்ணிட்டு ஒரு சின்ன அழகான வீட்டு கூடி போறீங்க டைனிங் ஹால் கிச்சன் டூ பெட்ரூம் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் போதுங்க ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க அனிதா யார் வீடு எங்க அப்பா ஃப்ரெண்டோட வீடு அது இப்ப காலியா தான் இருக்கு பர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் நாளே நல்லா ரெடி ஆயிடும் எங்களால உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் தேவி வசதியா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அனிதா இந்த ஜென்மத்துல நான் உனக்கு பட்டிருக்கிற கடனே என்னால தீர்க்கவே முடியாது நோ சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ஒரு சினிமாக்கு போறோம் ஓகே உள்ள வரலாமா வாங்க உங்களை நாங்க எதுக்காக தேடி வந்திருக்கோம்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க அது சொன்னா தெரிஞ்சுக்குவேன் உட்காருங்க பரவாயில்ல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாவே பேசுறீங்க இந்த போட்டோவை பாருங்க இது யாருன்னு தெரியும் பேரு வினோத் எனக்கு இவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுங்கறத பத்தி நான் ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்கேன் உங்க கோர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்க படிச்சு பார்த்தோம் இப்ப அவர் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு நானும் பேப்பர்ல படிச்சேன் மறுபடியும் உங்களை தேடிட்டு வந்திருப்பாரு வரல நிச்சயமா வரல இதுவரைக்கும் நான் அவரை சந்திக்கவே இல்ல சார் உங்களுக்கு நான் உன்ன உறுதியா சொல்றேன் கொலகாரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் நான் என்னைக்குமே உடந்தையா இருக்க மாட்டேன் மிஸ்டர் வினோத் என்ன தேடிட்டு வந்தா முதல்ல போலீஸ் ஒப்படைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் வெரி குட் அடிக்கடி சந்திச்சு உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் ஓகே என்னங்க உன் சொல்ல மறந்துட்டேனே என்ன நேத்து ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுங்க என்ன என்ன நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஏரியாவுக்கு பஸ்ல வந்துகிட்டேனா பக்கத்துல இருந்து உங்க கிட்ட எதையாவது லபக்குன்னு அடிச்சிட்டு வந்திருப்பேன் தான் இல்ல ஏ ஹேண்ட் பேக்ல இருந்த சின்ன பர்ஸ் அவ அடிச்சிட்டாங்க பாருண்டாப்பா உலக மகா அதிசயத்தை ஐயோ பரிசை எடுத்தவளை கொண்டா அவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும் ஆமா பரிசுல எவ்வளவு வச்சிருந்த 55 பைசா அதுக்கு பேர் பரிசாடி அந்த பரிசை எடுத்தாலே அவ 20 பைசா லோ 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 அலைய போறா எதுக்கு இந்த காலத்துல ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட 75 பைசா வேணுமே அடுத்த தரம் பஸ்ல போகும்போது 75 பைசா எடுத்துட்டு போறேன் ஜீச்ச மூஞ்சி ஜீச்ச மூஞ்சி பாரு இந்தாங்க தேங்க்ஸ் வரேன் 1 மினிட்
தயவு செஞ்சு இனிமே என்ன தேடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராதீங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. போலீஸ் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சிட்டு இருக்கு. பத்மா, நான் உன்னை பார்க்கணும்னா எப்படியாவது எங்கேயாவது பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுங்க ப்ளீஸ். உடம்பு நோகாம மாதிரி பேசாம இருங்க. இப்போ ஒதுங்கி போயிட்டா இருட்டினதுக்கு அப்புறம் நெருங்கி வந்துதானே தீரணும். அப்ப பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இத பார். அழகா இருக்கே. இது உனக்கு என்னோட கல்யாண பரிசு. நானே போட்டுடுறேன்.
பொழுதாயிரம் போனது. அழகே பலராத்திரி சிவராத்திரி ஆனது. நான் பாடுவேன் நீலாம்பரி கீர்த்தனம், இரவில் தூங்காதது நீங்காதது பெண்மனம். உண்மையில் ஒரு கண்ணாக உன்னோடு நான் ஒன்னா. வீட்டு போன் நம்பர் என்ன? 844180. அவசியம் ஏற்பட்டு போச்சு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்பா? ஆமா, நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி அடித்தாங்கள ஒரு பொண்ணோட பேசணும். யார் அந்த அனிதா? அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவளோட நான் என்ன பேசணும்? இதுல நான் என்ன எழுதிருக்கிறோம் அதை அப்படியே பேசினா போறோம். கமான் நம்பர் 844180. ஹலோ, 844180. எஸ் அனிதா இருக்காங்களா? நான் அனிதா தான் பேசுறேன். என் பேரு பத்மா. நான் என் ஃபேமிலியோட மகாபலிபுரத்துல இருந்து வந்துட்டு இருந்தப்போ உங்க ஃப்ரெண்டு தேவியா அவங்களும் அவங்க புருஷனும் என் காரை நிறுத்தி மெட்ராஸ்க்கு லிப்ட் கேட்டாங்க. அப்படியா? ஆமா, என் கார்ல இடம் இல்லாததுனால என்னால ஏத்திக்கிட்டு வர முடியல. அவங்க மோட்டர் பைக் கெட்டு போய் இங்கிருந்து 22வது கிலோமீட்டர்ல இருக்காங்க. 22வது கிலோமீட்டர் இல்லையா? ஆமா, உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுத்து இருட்டுறதுக்கு முந்தைய உங்க காரை எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. உடனே போச்சு. நீங்க உடனே போறீங்கல்ல? சரி, நான் வண்டி எடுத்து போய் போறேன். தேங்க்யூ ஃபார் தி போன். எதுக்காக இப்படி போன் பண்ணி சொன்னீங்க? உனக்கு அப்புறம் சொல்றேன், உடனே போயாகணும். அப்பா, தேவியா பிரச்சனோ மோட்டர் சைக்கிள் கெட்டு போய் மகாபலிபுரம் போற வழியில 22வது கிலோமீட்டர்ல நிக்கிறாங்களா? இன்ன உடனே வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஒருத்தி போன் பண்ணி சொன்னாப்பா, நான் என் காரை எடுத்துட்டு போய் அவங்களை கூட்டு வந்துட்டா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகேப்பா.
ஆனந்த், நீங்க ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போல? மகாபலிபுரமா? இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் தேவி பாலால ஹிந்தி படம் எல்லாம் பாத்துட்டு வரோம். அங்கிள் அனிதா இல்ல? இல்லையம்மா, நீங்க ரெண்டு பேரும் மகாபலிபுரம் ரோட்ல மோட்டர் பைக் கெட்டு போய் நின்றுட்டு இருக்கிறதாவும், உடனே அனிதாவை கார் எடுத்து வர சொன்னதாவும் போன் வந்தது. அவ உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர எல்லாம் போயிருக்கா அப்படின்னு ஒரு போன் வந்ததா? சார், அனிதாவை யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆனந்த், தேவி, எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்போ கார்ல வாங்க. வாங்க. முகத்தை பாரு, ஞாபகம் வரல, அடையாளம் தெரியல. ஒரு நாள் ராத்திரி உங்க வீட்டுக்கு அடைக்கலம் கேட்டு வந்தப்போ நீ உன் ஃப்ரெண்டும் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களே, அதே வினோத். நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க, என்ன காட்டி கொடுத்த உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் பழி வாங்கத்தான். தனியா நிக்குது, அனிதா எங்க போயிருப்பா? அனிதா, 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 அனிதா,
போறோம். அங்கிள், நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கோர விபத்து. இதுக்கு அனிதாவா பலியாகணும். சார், உங்க மக அனிதா மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. அண்ணனா இருந்து என் தங்கைக்கு நான் செய்ய முடியாதுல்லாம் அவ செஞ்சா. அந்த தங்கமான பொண்ணுக்கா இப்படி இருக்கிறது ஏற்படணும்? சார், இந்த சமயத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். யாராலுமே இதை தாங்கிக்க முடியாதுதான். பட் என்ன செய்யறது, நடந்தது நடந்து போச்சு. உயிரா இருந்த என் மக போயிட்டா, இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? என் சந்தோஷம் சுகம் எல்லாமே அவளோடு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு பத்மா. இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன, உங்க ட்ரெஸ்ல ஒரே ரத்தம். இந்த ரத்தம் எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க வினோத். எஸ், நேத்து ராத்திரி நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன். என்ன, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா, நேத்து அனிதாங்கிற பொண்ணுக்கு போன் பண்ண சொன்னேன், அதே பொண்ணை தான் கொலை பண்ணிட்டேன். இது என்ன கொடுமை, அவளையே கொலை பண்ணும். அவ என்ன தப்பு செஞ்சா? அவளும் அவ ஃப்ரெண்டு என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்து எனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள பழி வாங்கணும்னு அப்பவே முடிவு பண்ண. அவங்கள கொலை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். நேத்து ஒருத்திய முடிச்ச, இன்னும் ஒருத்தி தான் பாக்கி. வினோத், இந்த அளவுக்கு இருக்குமா? நீங்க எப்படி மாறினீங்க? என் வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தி என்ன மிருகமா மாத்திடுச்சு. பத்மா, இன்னைக்கு ஒரு நாள் தங்க எனக்கு இடம் கூட, ராத்திரிக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க தங்க கூடாது. தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். பத்மா, ஐ அம் சாரி. வாங்க. இந்த ரூம்ல நீங்க இருந்துக்கலாம். சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு கவனிச்சுட்டு வரேன். ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க் ஓனர் மிஸ்டர் ஆனந்த் இருக்காரா? இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க யார் பேசுறது? நான் அவர் வைஃப் பேசுறேன். நீங்க யாரு? வினோத். வினோத்னா புரியல?
நீ உன் ஃப்ரெண்டு ஒருத்தர போலீஸ்ல மாட்ட விட்டு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே அதே வினோத். ஹலோ ஹலோ, உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கத்தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்டு அனிதாவை கொலை செஞ்சாச்சு, இனிமே நீதான் பாக்கி. ஹலோ ஹலோ, இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன், இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ ஹலோ, ஐயா வெளிய போயிருக்காங்க, வந்த உடனே சொல்றேங்க. நீங்க கேட்ட போட்டோ வெரி குட், இத உடனே பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. நாளைக்கே எல்லா தினசரி பத்திரிகைகள்லயும் இது பப்ளிஷ் ஆகணும். இவனை பத்தி தகவல் கொடுத்தா தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் அட்வர்டைஸ் பண்ணுங்க. ஓகே. இவன் முகத்தை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் இவருக்கு தாடியை மீசையை வச்சு அழகு பாக்குறீங்க? நான் அழகு பார்க்கல, இந்த கொலகாரன் மத்தவங்க கிட்ட அகப்படாம இருக்கிறதுக்கு பல தினசா வேஷம் போடுவான் இல்லையா. நான் இவனுக்கு ரகரகமா தாடியும் மீசையும் வரைஞ்சு இவன் முகம் எப்படி இருக்கும்னு பாக்குறேன். 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பா. ஓகே சார். ஜெரியில் முகமூடி மனிதர்கள் வீடு புகுந்து கொள்ளை. ஐயோ, இந்தங்க பாலே. பெட்ரோல் பங்க்ல இருந்து வரும்போது போகும்போது பழங்களை வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம்ல? வெறுங்கைய வீசி வீசிட்டு வந்துருவீங்களே. ஊட்ட ஊரே தள்ளி கட்டினே. சிட்டில பழம் வாங்கிட்டு இங்க வரதுக்குள்ள பழம் அழுகி போய்டும். பேசலாம் பேச்சி. சும்மா இருங்க, சுத்தி வீடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்குதா? என்ன பஸ்லயா டாக்ஸிலயா? அட கட்டிக்கிட்டு இருக்காங்கங்கறா. யாரா அவன்? ஊடு தெரியாம போந்துட்டான். யாருங்க இந்த ஆளு? நம்ம வீட்டுல வந்து கதவை தாப்பா போறாரு. ஒருவேளை போதையில வீடு மாதிரி வந்துட்டானா? இந்தப்பா, இது எங்க வீடு. எதுக்கு எங்க வீட்டுல வந்து தாப்பா போட்ட? யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது.
இனிமே யாரும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து யாருமே வெளியில போக கூடாது. இப்ப தெரிஞ்சு போச்சு, இவ முகமூடி போடாத கொள்ளக்காரன். ஏங்க காரன்னு மரியாதைக்குறமா சொல்றீங்க, காரர்னு சொல்லுங்க. கொள்ளக்காரர் சார், நீங்க நினைக்கிறது மாதிரி நான் கொள்ளக்காரன் இல்ல, கொலகாரன். இதுவரைக்கும் நான் மூணு பெண்களை கொலை பண்ணிருக்கேன். ஏங்க நீங்க ஆம்பளைங்களை கொலை பண்ணதே இல்லையா? அதெல்லாம் ஏண்டி அவர் ஞாபகப்படுத்துற? இப்ப என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கு? ஏன் சார், மூணு கொலை பண்ணவன போலீஸ் தேடாம மீட்டிங் போட்டு உங்களை நிக்க வச்சு மாலையா போடுவாங்க? ஐயோ குறுக்க குறுக்க ஏங்க பேசுறீங்க, அவருக்கு கோபம் வரப்போகுது. கோபம் வரங்கற மன்னிச்சிடுங்க சார், நான் சொன்னதை ஆயிச்சிடுங்க. நான் போலீஸ் கண்ணுல படாம இருக்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த வீட்டுல மறைஞ்சிருக்கதா நான் வந்திருக்கேன். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே, இது பாதுகாப்பு இல்லாத வீடுங்க, மைதானத்துல இவ வீடு கட்டிருக்கா, கடகால் தோன்றப்ப இங்க மண்டபம்லாம் இருந்தது. ஆமாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இங்க தங்கி இருக்கும் போது என்ன காட்டி கொடுக்க நினைச்சீங்க? குருவி சுடுற மாதிரி சுட்டீங்க. முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கிருந்தீங்க என் புருஷன் உயிரை விட்டுடுவாரு. எனக்கு மாங்கலி பிச்சை கொடுங்க. நான் சொல்றபடி நடந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும்? நீங்க முதல்ல ரூமுக்குள்ள போய் படுக்கிறீங்க. அதாவது நான் மட்டும் ரூமுக்குள்ள போகணும், என் சம்சாரத்தை இங்கே விட்டுட்டு போகணும். அதானுங்களே, அவர் சொல்றபடி கேட்டுக்கோ. நீ ஒரு ஆம்பளையாட்டம், நம்ம ரெண்டு பேரும் இங்கே உள்ள போய் சொல்றாரு, அப்படித்தானுங்களே? ஆமா. பாத்தியா எவ்வளவு நல்லவரா கெடுக்க பாத்தியா? ஐயா எனக்கு வரவழன்னு பேசினா பிடிக்காது. முதல்ல ரூமுக்குள்ள போய் சொல்றாரு, ஓடி ஓடி வாங்க. எல்லாம் இங்கே வா. அதான் சொல்லிட்டாருல்ல, கதவை மூடக்கூடாது, திறந்தே இருக்கட்டும். எங்க நாங்க புருஷன் போச்சாதி, திறந்து இருந்தா நல்லா இருக்காதுங்க. சரின்னு சொல்லுங்க. சரிங்க, இல்ல கதவை தன்னால முடி. இந்த தாடிகாரன் திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு ரொம்ப வேதனை கொடுக்கறானே. எங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு? இப்படி துப்பாக்கி கைமாவே அலையறானே, திடீர்னு மனசு மாறி போய் எங்கிட்ட ஏதாவது தப்பு தந்தாவா நடந்துக்குவானா? அவன் நினைக்கிறானோ இல்லையோ, நீ ரொம்ப எதிர்பார்க்கற. நானே சொன்னி பாருங்க. இதுல ஒரு லாபம் பாத்தியா, திறந்த வழியில வீடு கட்டிருக்குமோன்னு பயந்திய, வீட்டு காவலுக்கே சம்பளமே இல்லாம துப்பாக்கியோட ஒரு கூர்க்கா கிடைச்சா பாத்தியா? அவன் உள்ள வந்து பூந்துக்கிட்டானே பயந்து நடுங்கிட்டு இருக்கேன். கூர்க்கா வாங்க, கூர்க்கா. முதல்ல இந்த கோயில போறது நிறுத்துங்க. ஏதாவது இரும்பு கம்பி இருந்தா கொண்டு வாங்களேன். எதுக்கு கொண்டு வாங்களே? சோப்பு போட்டு குடிக்கிறப்ப மோதிரம் கழிந்து விழுந்துடுச்சு, எடுக்க முடியல. அவ்வளவுதானே, ஒரே நிமிஷத்துல எடுத்துறேன். மறுபடியும் நீங்களே போட்டு விடுங்க. நீ கேளு, ஒண்ணுன்னா பேய் இறங்கும், இந்த ஆள் இறங்காமல் சரி? நானே கேக்குறேன். துப்பாக்கி சார், என்ன வீட்டுல உப்பு மிளகா புளியில இருந்து காய்கறி வரைக்கும் தீர்ந்து போச்சு, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு வந்துருவோம். உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. ரெண்டு பேரும் ஒன்னா போக முடியாது. யாராவது ஒருத்தர் போய் சீக்கிரமா வாங்க, இன்னொருத்தர் என் கண்காணிப்புல தான் இருக்கணும். அப்ப நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
இது உங்களுக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத இந்த மரடன் கிட்ட இல்ல மரடர் கிட்ட என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறீங்களே என்னங்க? அப்பா நீ இங்க இருக்கிறதுக்கு தெரிஞ்சு வராது. நீ பெட்ரூம்ல சொன்ன இல்ல இந்த சார் துபாய் சார் தாய்க்குள்ள போகுது, நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வாடி. நான் போயிட்டு வர்றேன். நில்லு, நீ வெளியில போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப மணி 4 ஆச்சுங்களா? ஒரு 5:30 5:30 வந்துருவேன். அதெல்லாம் முடியாது. சரியா 5 மணிக்கெல்லாம் நீங்க இருக்க. அரை மணி நேரத்திலயா? ஆமா. என்ன பத்தி வெளியில தகவல் சொன்னாலோ, ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலோ உன் வீட்டுக்கார நான் சுட்டுடுவேன். அப்படின்னா இவ 5 மணி வரைக்கும் என்ன உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு போறா, என் உயிர் உங்ககிட்ட? ஆமா, கரெக்டா 5 மணி வரைக்கும் பாப்பேன். நீங்க வரல 5:01 இவரை சுட்டுடுவேன். அங்கங்க பராக்கு பாக்காத, அல்பதரமா நடக்காத, என் உயிர் உங்ககிட்ட. தாலிய கெட்டியா புடிச்சுக்கோ. இது பழைய விரோதத்தெல்லாம் நினைக்காத. பச்சா கல்யாணத்துக்கு வந்தாரு முயல என்ன நினைக்காத. வைர கப்பல் வாங்கி குடுக்கல என்ன நினைக்காத. இப்பவே நேரம் ஆகுதுங்க, நான் வர்றேங்க. சல்லனும் முகத்தை இப்படி திருப்பு. கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பாத்துடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? ஐயோ அப்படி எல்லாம் அபசகனமா பேசாதீங்க. நான் கரெக்டா 5 மணிக்கு எல்லாம் வந்துருவேன். ஏண்டி அவ்வளவு நெருக்கு விட்டதுல என்ன விடுற? 4:55 எல்லாம் வந்துருவேன். இந்த தாடிக்கார எடுத்து நீட்டிட்டு வர்றேன். இந்தப்பா இந்த வண்டி நிறுத்து நிறுத்து. இந்த புடவங்க எவ்வளவுயா? கிலோ 3 ரூபாமா, ஒன்னு எடுத்தா 2 ரூபா. இந்த கத்திரிக்காய் பீன்ஸ் பாவக்காய் பரங்கிக்காய் எல்லாம் சேர்த்து எவ்வளவுயா? எல்லாத்தையும் எப்படிமா சேர்த்து சொல்ல முடியும்? வந்துருவா சார், மெட்ராஸ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போச்சுங்களா? பஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெரிசல், எஸ்பெஷலி பொம்பளைங்கன்னா பயங்கர நெரிசல். ஏன் சார் 5 நாளா 5.5 நாளா? 5 5? ஐயோ இன்னைக்குன்னு இப்படி படப்படன்னு ஓடுதே, திக்கு திக்குன்னு வேற அடிச்சுக்கிறே. நான் என்னத்த பண்ண சதி பண்றா? வரவே இல்ல பாத்தீங்களா? இன்னும் வேற ஒண்ணு இல்ல, 25 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, எந்த விதமான ஒரு விதமும் இல்ல. நூன் ஷோ பாக்கணும், காதல் பசிட்டா. தனியா போகாதம்மா, நானும் வரேன். இதுக்கு ஒரு கோபமா? ஏன் சார் இந்த பொண்டாட்டிகள்லாம் புருஷன் மேல இப்படி கோவப்படுறாளுங்க? போலீஸ்காரியா போலீஸ்காரியா போலீஸ்காரியா, ஒருத்தன் வீடு பூந்து கொள்ள அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நாங்க தண்டனை கொடுக்க மாட்டோமா, மேஜிஸ்ட்ரேட் தான் தண்டனை கொடுக்கணும். அப்படியா? சரி அதை விடுங்க. ஒருத்தர் 2 பேரை கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனை என்ன செய்வீங்க? தூக்குல போடுவோம். நீங்க எதையோ சொல்ல முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிதானமா. கடிகாரம் ஓடுதான்னு பார்த்த சார். நீங்க வேற ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். இந்த கடிகாரத்தை நம்பி என்ன சுட்டுட்டாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்க. என்ன இது? சுவிட்சர்லாந்து மேடு இல்ல, என் மச்சனம் கூடுவாஞ்சேரியில டிக் டிக் வாட்ச் கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்கான். அவனா ஒரு நாள் சாமான பொறுக்கி இந்த கடிகாரத்தை செஞ்சு அவங்க அக்காவுக்கு பிரசன்ட் பண்ணான். பாடி வேற பாக்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, அத்தை அத்தை உங்களா? நீயா? ஏப்பா என்ன கூப்பிடுற? எனக்கு ஏற்கனவே நேரம் ஆச்சுடா, வர மாட்டேன். அட இங்க வாங்க. வந்து நீ என் வாயை கலர போற, நான் எதையாவது வளருவேன். அது இல்ல அத்தை, நேத்துல இருந்து அங்கிள் பெட்ரோல் பங்கே வரல, எத்தனை தடவை போன் பண்ணாலும் யாருமே எடுக்கல. எடுக்கல, எடுக்க முடியல. பாவி போய் எங்க எடுக்க விட்டான்? இந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான், அந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான். அவன் தாடியும் மீசையும் நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. துப்பாக்கி தாடி மீசை யார பத்தி சொல்லுங்க? சொன்னா தான் கொண்டுடுவானாமே. கெடு வச்சிருக்கான்ப்பா, கெடு வச்சிருக்கான். 5 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகல, என் புருஷன்க்கோ. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 5 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டான்ப்பா கொலகார பைய. என் புருஷன் நான் போய் காப்பாத்தனுப்பா, என்ன விடுப்பா. நான் சொன்னது யாருகிட்டயும் சொல்லிடாதே. வரட்டுமா? வர்றேன். அத்தை மிஸ்டர் கமார் நிலுங்க. இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க மனைவி உங்களை மட்டும் இல்ல, என்னை ஏமாத்திட்டாங்க. இனிமே உங்களை சுடுறது தவிர
எனக்கு வேற வழியே இல்லை. இல்ல அஞ்சு அடிச்ச உடனே என்ன நீங்க சொல்லணுங்கிறது நமக்குள்ள பேசிக்கிட்டு கேட்டுதானே. ஒன்னும் சட்டம் எழுதலாம் நம்ப கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பாருங்கய்யா. நானும் அவ்வளவு அவ்வளவு அந்யோன்யமா குடும்பம் நடத்திருக்கேன் சார். என்னை எப்படியும் காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்துருவா. வழியில ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு 60 என்ற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. மாணிக்கமே எங்க வீட்டு மகாலட்சுமி அமர தீபம் ஆலய தீபம் என் எல்லாரும் ஜோதியே. தெரிஞ்சிருந்தா அந்த பயலை பின்னி இருப்பேன். பின்னி சரி சார். வீட்டுல பெல் அடிச்சுட்டு இருக்கு, யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நோ 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 நோ, பயப்படாதீங்க. செக்யூரிட்டி ரெடி, நீங்க புறப்படுங்க, உடனே அவங்களும் வருவாங்க. தேங்க்யூ சார்.
நான் என் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் நம் வீட்டுக்கு வந்தவுடன் என்னை வந்து அழைத்து போகும். அன்புள்ள தேவி. பாருங்க, என் வைஃப் வீட்டில் இல்லை, அவங்க அண்ணன் வீட்டில் இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சார். வீட்டுல தனியா இருக்க பயந்துட்டு தேவி இங்கதான் வந்திருக்கா. நான் கூப்பிடுறேன். தேவி, தேவி, நான் வீட்டு கதவுல எழுதி வச்ச சீட்டை பார்த்துட்டு இங்க வந்தீங்களா? ஆமா தேவி, அத படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ எதுக்கும் பயப்படுவானா? தேவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம வீட்டு காவலுக்கு ரெண்டு போலீஸ் அமைச்சிருக்கு. அவங்க இப்ப நம்ம வீட்டு வாசல தான் நிக்கிறாங்க. போலாமா? அவளுக்கு பயமா இருந்தா இன்னைக்கு ராத்திரி எங்க வேணா தங்கட்டுமே. என்ன தேவி? வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அண்ணி, நாங்க வரோம். அண்ணா வந்து சொல்லிடுங்க. சொல்றேன். வரேங்க. போயிட்டு வாங்க. பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு கணக்கில் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 20 மினிட்ஸ். தேவி, கதவை மூடி சரியா தாப்பால் போட்டுக்கோ. சரிங்க. வரட்டுமா? பாய். நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீடு பாத்துங்க. நுழைய முயற்சி பண்ணுனீங்க, இந்த பொண்ண உயிரோட பார்க்க முடியாது. I will shoot you. Go away. வீட்டுக்குள்ள எங்களுக்கு தெரியாம எப்படியும் நுழைஞ்சிட்டான் சார். வாட்?
எனக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்தது இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க வேணாம் சார். எல்லா கடவும் உள்பக்கம் பூட்டி இருக்கு சார். நெல்லுங்க பிளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் உள்ள நுழையவோ இல்ல கதவை உடைக்கவோ முயற்சி பண்ணாதீங்க பிளீஸ். Thank you.